சில மாதங்களுக்கு முன்பு கிருஷ்ணனின் பெயர் கொண்ட ஒரு நேயர் என்னை தொலைபேசியில் அழைத்து, ஐயா, திருமா என்பதை வலமிருந்து இடமாக படித்தால் மாருதி என்று வருகிறது என்றார். மாருதிகள் இராமாயண குரங்குகள் என்பதால் இவர்கள் இராவண இந்திரர்களின் பகைவர்கள்தானே? அந்த இராவண இந்திரர்களைத்தானே ராமதாசும் அன்புமணியும் குறிக்கின்றனர்? இவர்களுக்கு எதிரியாகத்தானே திருமா இயங்கிக் கொண்டுள்ளார்? எல்லாம் பொருந்தி வருகிறது பாருங்கள் என்றார். இவருக்கு நான் ஏற்கனவே ராமதாஸ் ஒரு தெலுங்கு ரெட்டியார்தான், அவர் வன்னியர் இல்லை என்று சொல்லியிருந்தேன். திருமா தனது பெயரை மாற்றிக்கொண்டார் என்பதை நாம் அறிவோம். அது மட்டுமல்லாது தனது அப்பன் பெயரையும் தொல்காப்பியன் என்று மாற்றினாரல்லவா? திருவள்ளுவன், தொல்காப்பியன் என்றெல்லாம் தமிழர்கள் பெயர் வைத்துக் கொள்வது மிகவும் அபூர்வம்தானே? தமிழரல்லாத அவர் தன்னை தமிழராக காட்டிக்கொள்ளத்தானே இப்படி தனக்கு மட்டுமல்லாது தனது அப்பனுக்கும் பெயரை மாற்றினார்? திருமா ஒரு தெலுங்கர் என்பதை அவரது தமிழர் பகை நடவடிக்கைகளைக் கொண்டு நாம் அறிவோம். அவர் தற்போது அருந்ததியருக்கு ஆதரவாக எடுத்துள்ள நிலைப்பாடும், அவர் தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கும் போது தன்னின பாசத்தை வெளிப்படுத்தி அருந்ததியர் மக்களின் கல்விக்காகத்தான் வகுப்படுத்தார் என்பதும் திருமா ஒரு அருந்ததியர்தான் என்பதை நிறுவுகிறது. திருமாவளவனின் உண்மை பெயர் திம்மவாளனு என்பதாம். ஆக திருமா ஒரு தெலுங்கர் மட்டுமல்ல, அவர் ஒரு அருந்ததியர் என்பதை மறைமுகமாக குறிக்கும் ரகசியம்தான் மாருதி என்பது. அதாவது, அருந்ததியரான இவரை கொண்டு அருந்ததியரின் உண்மை வரலாற்றை மறைமுகமாக குறிக்கத்தான் திருப்பி படித்தால் மாருதி என்று பொருள்படும்படி இவருக்கு இடப்பட்ட திருமா என்ற பெயர். திம்மவாளனுவை திருமாவளவன் என்று பெயரிட்டுக் கொள்ளும்படி பணித்தவன் பிராமணன்தான். இவர்கள் பிராமணனின் கட்டப்பாக்கள்தானே? இப்போது மாருதி என்பது எப்படி அருந்ததியரை குறிக்கிறது என்று விரிவாக பார்ப்போம். சிவன் காலத்தில் குமரி கண்டத்தில் மலையில் மட்டும்தான் மக்கள் வசித்தார்கள். அக்கால மலை மக்கள் பொதுவாக பனையேறிகள் என்பதால் அவர்கள் சாணார் எனப்பட்டனர். மலை, பலை, பனை என்றுதான் பனைக்கும் பெயர் வந்தது. ஆக சிவன்கால மலை மக்களின் பொது பெயர் சாணார் என்பதுதான். அவர்களில் சித்தம் பயின்று தலைமை குடிகளாக இருந்தவர்களுக்கு நாடார் என்று பெயர். நாட்டிய கற்களை எல்லைகளாக கொண்டதுதான் நாடு. அந்த நாட்டின் நாயகர்கள்தான் நாடார்கள். ஆக சிவன் காலத்தில் சாணார்கள் பொதுக்குடிகள், நாடார்கள் அரச குடிகள். மலைப்பகுதிகளில் ஒவ்வொரு சேரியுமே ஒரு நாடுதான். அதேபோல இலங்கை மற்றும் தென்னிந்தியாவில் சிவன் காலத்திலோ அல்லது சற்று பிற்காலத்திலோ மலைக்குடிகளில் பொதுக்குடிகள் வரையர் எனப்பட்டு அதுவே பறையர் என்றானது. இவர்களின் தலைமை குடிகள் சித்தம் பயின்ற குறவர் எனப்பட்டனர். குமரிக்கண்டத்தில் சாணாரும் நாடாரும் போல தமிழகத்தில் முறையே பறையரும் குறவரும் ஆகும். தமிழகத்தின் மேற்கு மலைத்தொடர்தான் இராமாயண நிகழ்விடம் என்பதால் இராமாயண குரங்குகளாக அறியப்படுபவர்கள் இந்த குறவரும் பறையரும் தான். இந்த பறையர்களில் அம்பு செய்வதை தொழிலாக கொண்டவர்கள்தான் அம்பு, சம்பு, சாம்பவர். குரங்குகளாக அழைக்கப்பட்ட பறையர்களில் அம்பு செய்யும் தொழில் செய்த சாம்பவர்களை பிராமணன் கரடிகள் என்று இழிவுபடுத்தினான். இவர்களின் தலைவனைத்தான் இராமாயண காதையில் சாம்பவான், அதாவது ஜாம்பவான் என்றான். மெய்யான இராமாயண போரில் ராமன், லட்சுமணன், சுக்ரீவன், விபீஷணன், நலா, ஜாம்பவான் ஆகிய அனைவரும் கொல்லப்பட்டார்கள். இதைத் தொடர்ந்து அனுமான் எனும் மாருதி தனது போர்க்குடிகளை அழைத்து கொண்டு சகாரா பாலைவனத்திற்கு அகதிகளாக ஓடி அங்கு மாருதி தானம் எனும் மாருத்தானியாவில் குடியேறினான். மாருதி என்ற சொல் குரங்கை குறிக்காது. மாருத்தானியாவில் வாழ்பவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்பதை குறிக்கும் அடையாளச் சொல்லாடல்தான் மாருதி என்பது. வார் எனும் மேற்கு மலைத்தொடரில் உதித்தவர்கள் என்ற பொருளில் வார் பிளஸ் உதி, வாருதி, மாருதி என்ற காரணப் பெயர் பெற்றனர். ஐந்தாம் நூற்றாண்டில் பிராமணன் தனது இராமாயண கப்சா காவியத்தை உருவாக்கும் போதுதான் மாருதி என்பதற்கு குரங்கு என்ற இழிவான பொருள் கொடுத்தான். ஊட்டி மலைமக்களான மாருதிகள்
வெண்மை அல்லது மாநிறம் கொண்டவர்கள். அவர்கள் கருப்பர்கள் இல்லை. அதேவேளை மாருத்தானியாவில் குடியேறிய இவர்கள் நாளடைவில் அங்கு நிலவிய வெப்பத்தின் விளைவாக கருப்பர்களாக மாறிப்போனார்கள். இவர்கள்தான் மாருதி, மாறு, மூறு என்று மூர்கள் என்ற புதிய அடையாளத்தை பெற்றனர். இந்த மூர்களைத்தான் எகிப்தின் சாணக்கியன் அழைத்து வந்து அவர்களை கொண்டு வட இந்திய நந்தர்களை அழித்து மூர், மௌர் என்று அவர்களின் உண்மை அடையாளத்தை சற்றே மறைத்து மௌரிய பேரரசை கட்டினார். நந்தர்கள் என்பவர்கள் இலங்கையிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வட இந்தியாவில் குடியேறிய இராவண இந்தர்களின் வம்சாவழிகள்தான். ஆக யாரை யாரோடு மோதவிட வேண்டும் என்பதில் தெளிவாகவே இருந்துள்ளான் வரலாற்றை நன்கறிந்த யூத பிராமணன். ஆக வட இந்தியாவில் மௌரியர்களாக இருந்த இந்த மூர்கருப்பர்களை கொண்டுதான் இராமாயணக் குரவர்களையும் பறையர்களையும் குரங்குகள் என்று அழைத்தான் 5ஆம் நூற்றாண்டில் இராமாயண காவியம் படைத்த அயோத்தி பிராமணன். அப்போதுதான் அனுமாரும் குரங்கானான். ஆக மௌரியர்களில் அரசாண்ட குரங்குகள்தான் சந்திரகுப்தர், பிந்துசாரர் போன்றவர்கள். இவர்கள் மூர்களில் அரசகுடியாக இருந்த இராமாயண குரவர்களின் வம்சாவழிகள்தான். பொதுக்குடிகளாக இருந்த இராமாயண பறையர்களின் மௌரிய வம்சாவழிகளில் ஒரு பிரிவினர்தான் இன்று அருந்ததியர் என்று அழைக்கப்படுபவர்கள். அம்பேத்கரின் மகர் எனும் சாதி இந்த மௌரிய பறையர்களில் மற்றுமொரு சாதியாகத்தான் இருக்க வேண்டும். மகர் என்பதை அனுமானின் மகனான மகரத்வஜாவோடு இணைத்து புரிந்து கொள்ளலாம். மகரத்வஜா, மகர். இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு நினைவூட்டிய தம்பி அருணுக்கு வாழ்த்துக்கள். அம்பேத்கர் ஒரு அருந்ததியர்தான் என்பதை காமாட்சி நாயுடுவும் உறுதி செய்துள்ளார். ஆக அம்பேத்கரும் மாருதி கட்டப்பாக்களில் ஒருவர்தான். அம்பேத்கர் ஒரு மாருதி கட்டப்பா என்பதால்தான் தனது அரசமைப்பு சட்டம் இயற்றும் சதியில் அவரை இடம்பெற வைத்தான் பிராமணன். சரி, அருந்ததியர்களுக்கு அந்த பட்டம் வந்த விதம் என்ன? இராமாயண பறையர்களின் வம்சாவழிகளான அருந்ததியர்களை மலம் அள்ள பழக்கியவன் வட இந்திய பிராமணன்தான். தாதியர் என்றால் நர்ஸ் என்று பொருள். மலம் அள்ளும் அரிய நர்ஸ் வேலை செய்ததால் இவர்களை அரிய தாதியர், அருந்தாதியர், அருந்ததியர் என்று அழைத்தான் வட இந்திய பிராமணன். வட இந்தியர்களில் சிலரை விலங்காண்டி அகோரிகளாக மாற்றிய பிராமணன் அவர்களில் சிலரை மலம் அள்ள வைத்ததில் வியப்பில்லையே. மற்றவரை இழிவுபடுத்தி அதில் இன்பம் கொள்பவன்தானே பிராமணன். தங்களின் முன்னோரான ராமனுக்கு விசுவாசமாக இருந்தவர்களையே குரங்கு என்றும் கரடி என்றும் இராமாயண காவியத்தில் சித்தரித்து மகிழ்ந்தவன்தானே பிராமணன்.